ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயம்புத்தூர் வந்தவன் கிருஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நவம்பர் 8, 2019. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபோர்காஸ்ட் பார்ப்போம். சைக்ளோன் வந்து புல்புல் சைக்ளோன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் ஒட்டி வந்து நார்த்தில் ட்ராவல் பண்ணி சென்ட்ரல் பேலேருந்து நார்த்தில் ட்ராவல் பண்ணி அங்கே கரையை கிடக்க போகுது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு இன்டீரியர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு லைன் ஆஃப் விண்டிஸ் கண்டினியூ, ரெண்டு ஈஸ்ட்லேருந்து வர காற்று வெஸ்ட்லேருந்து வர காற்று குவீரம் கட்டி நேற்று பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டோட மேக்ஸிமம் பார்ட்டில் நல்லா ஹெவி ரெயின்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மதுரை டு திருச்சி ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நல்லா ஹெவி ரெயின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் கண்டிஷன்ஸு. ஸ்டீரிங் மட்டும் கொஞ்சம் நார்த் நார்த் ஈஸ்ட்டாக மாறும். நேற்று வந்து நார்த் நார்த் ஈஸ்ட்டாக இருந்துச்சு, இன்றைக்கி நார்த் நார்த் ஈஸ்ட்டாக மாறும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதே பார்ட் ஆஃப் கொங்கு பெல்ட்டு சவுத் இந்தியர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் 3 டேஸு. கேரளாவும் இதே மாதிரி ஹெவி ரெயின்ஸ் இருக்கும். ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து மிட் நைட் வரைக்கும் இருக்கும். ஸோ நிறைய ஏரியாஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம், ஒரு சில ஏரியாஸை ஒதுக்கலாம். ஏன்னா தண்டர்ஸ்டாம் ரெயின்ஸ் வந்து ஒரு சில ஏரியா ஒதுக்கும், எந்த ஏரியா நம்ம கரெக்டாக இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில ஏரியா வந்து ஒதுக்கலாம். மற்ற ஏரியா பார்த்திங்கன்னா பெயர் இடத்துல வந்து நல்ல மழை பெய்யும். ஸோ நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து ஒரு நல்ல ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம கொங்கு பெல்ட் என்டைய கொங்கு பெல்ட்டும் சரி, சவுத் இந்திய தமிழ்நாடும் சரி. ஸோ கோஸ்டல் தமிழ்நாடு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கணும். ஏன்னா சைக்ளோன் வந்து டிரைவின்ஸை புஷ் பண்ணுறங்காட்டி கோஸ்டல் தமிழ்நாடு பெருசாக ரெயின்ஸ் இல்லை. நவம்பர் 13th அப்புறம் ஒரு என்டையர் தமிழ்நாடுக்கும் வந்து ஒரு நல்ல ஸ்பெல் இருக்குது. ஸோ சென்னையும் அந்த டைத்தில் வந்து நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஸ்பெல் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்லி வேவ்லேருந்து வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் தமிழ்நாடுக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நவம்பர் 13th நவம்பர் 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்டீரியர்ஸில் வந்து நல்லா ஹெவி தண்டர்ஸ்டார்ம்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் 3 டேஸ். ஸோ அதுக்கடுத்த ஸ்பெல் வந்து நவம்பர் 13th நவம்பர் 18. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஓ வந்து கரெக்டாக நம்ம பேசின் நம்மளை நவம்பர் லாஸ்ட் வீக்கில் நம்ம பேசினுக்கு வருது, நவம்பர் மிட் வரைக்கும் நம்ம பேசினதாக இருக்கும். ஸோ அந்த டைத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்டைய தமிழ்நாடுக்கு நல்ல மழை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நார்த் ஈஸ்ட் மோசன் 2019 வந்து நவம்பர் 20 அப்புறம்லேருந்து அதுக்கப்புறம் டிசம்பர் 20 வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் பீக்காக இருக்கும் இந்த வருஷம். ஸோ அந்த டைத்தில் நல்ல ஒரு மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சில சிஸ்டம்ஸ் வந்து சைக்ளோன்ஸ் வந்து நம்மளை நோக்கி நகரலாம். மெயினாக டிசம்பர் 1st வீக் இல்லை 2nd வீக் வந்து ஒரு நம்ம ஒரு சிஸ்டம் நம்ம தமிழ்நாடு கரையை கிராஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம சவுத் தமிழ்நாடும் வெஸ்டர்ன் ஏரியா தமிழ்நாடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கோஸ்டல் தமிழ்நாடு மட்டும் கொஞ்சம் லேகிங்கில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நார்த் தமிழ்நாடும் சவுத் ஆந்திரப்பிரதேஷ் சென்ட்ரல் இண்டியா சென்ட்ரல் தமிழ்நாடு டெல்டா அந்த பாலத்தில் பார்த்திங்கன்னா நார்மல் டு நியர் நார்மல் டு பிலோ நார்மல் ரீச் தான் ஃபோக்கஸ் கொடுத்து லாங் ரேஞ்சில். ஸோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடினா இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ஒரு ஃபோர்ஸிங் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஃபோக்கஸ் கொடுத்தேன். அதே மாதிரி தான் ஃபோக்கஸ்டு கொடுத்த மாதிரியே தான் வந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஒரு நார்மல் ரெயின்ஸ் நம்ம சென்னை பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேடிசி பெல்ட்டுக்கு ஒரு நார்மல் ரெயின்ஸ் வந்து தான் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ மற்ற வெஸ்ட் இண்டியா தமிழ்நாடு சவுத் இண்டியா தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எக்ஸஸ் ரெயின்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நார்மல் ரெயின்ஸ் வரைக்கும் நம்ம வெஸ்ட் இண்டியா தமிழ்நாடும் சவுத் தமிழ்நாடும் பேஞ்சாச்சு. இனி வர அடுத்த லூப் ஆஃப் எம்ஜிஓவில் வந்து இன்னும் ஹெவி ரெயின்ஸ் கிடைக்கும் போது நம்ம எக்ஸஸ் அதிகமாக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரண்டான சுச்சுவேஷன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்ததுன்னா இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். பை பை எவ்ரி ஒன், டேக் கேர், சி யூ.